ஹைட்ரஜன் அலைட்ஸினுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கண்டினியூல ஹைட்ரஜன் அலைட்ஸ்ல எச்எஃப் இருக்குல்ல, இந்த எச்எஃப்க்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி மூலம் 574 கிலோஜூல் பர் மோல், 574 கிலோஜூல் பர் மோல். அடுத்து எச்சிஎல்க்கு 432, எச்சிஎல்க்கு என்னன்னா 432, ஹெச்பிஆர்க்கு 363, ஹெச்பிஆர்க்கு வந்து 363, ஹெச்ஐக்கு வந்து 295, ஹெச்ஐக்கு வந்து 295. இது என்னன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இப்போ டவுன் தி குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் ஹாலோஜன் என்ன வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, அதனால இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிய போகுது. ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகிய போகுது, அதனால பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிய போகுதுன்ட்டு சொல்லுங்க. அடுத்து இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸினுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம், எப்படி இருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். அசிடிக் ஸ்ட்ரென்த், இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி கொடுக்குறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிகே வேல்யூஸ்ல கொடுக்கலாம். எச்எஃப்க்கு பிகே வேல்யூ எவ்வளோன்னா 3.2, ஹெச்சிஎல்க்கு -7, ஹெச்பிஆர்க்கு -9.5, ஹெச்ஐக்கு -10. இதெல்லாம் என்னன்னா பிகே வேல்யூஸ். அப்போ கேஏ வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். கேஏ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு கேஏ வேல்யூ எவ்வளோ 10^-6.2, ஹெச்சிஎல்க்கு 10^7, ஹெச்பிஆர்க்கு 10^9.5, ஹெச்ஐக்கு 10^10. ஸோ டவுன் த குரூப் போனால் கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதனால அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டவுன் த குரூப் கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த எச்எஃப் பார்த்தீங்கன்னா 10^-ல இருக்கிறதுனால இது வந்து வீக் ஆசிட். அதே இந்த ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ இது 10^3 விட அதிகமாக இருக்கு, அதனால இந்த ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ என்னன்னு சொல்லணும்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்று சொல்லணும். ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்று நம்ம சொல்லுவோம், ஆனால் ஹெச்எஃப் என்னன்னு சொல்றோம்னா வீக் ஆசிட் என்று சொல்லணும். ஹெச்சிஎல் ஹெச்பிஆர் ஹெச்ஐ ஏன் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னா அதனுடைய கேஏ வேல்யூ வந்து 10^3 விட அதிகமாக இருக்கு, அதனால தான் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். ஹெச்எஃப் வந்து வீக் ஆசிட், ஏன்னா 10^-3 இருக்கலாம். இப்போ டவுன் த குரூப் கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இதை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹாலோஜன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கணும். ஹாலோஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ ஹெச்எஃப் எடுத்துக்கலாம், ஹெச்சிஎல் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தா எஃப்க்கு வந்து 4, சிஎல்க்கு வந்து 3.2. அப்போ இது இந்த பக்கம் இருக்குது, இந்த பாண்ட் எந்த பக்கம் இருக்குது, அதனால ஹெச் பிளஸ் இருக்குது. சிஎல் இந்த பாண்ட் எந்த பக்கம் இருக்குது, ஹெச் பிளஸ் இருக்குது. யாருக்கு ஹெச் பிளஸ் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி அதிகம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் தான், எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி சொன்னோம். ஹெச்எஃப்க்கு தான் ஹெச் பிளஸ் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி அதிகம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிரகாரம். அதே மாதிரி ஹெச்சிஎல்க்கு ஹெச் பிளஸ் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி கம்மி. இதன் பிரகாரம் பார்த்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹெச்எஃப்க்கு அதிகமாக இருக்குது, ஹெச்சிஎல்க்கு கம்மியாக இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டவுன் த குரூப் அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுது. அப்போ இந்த ஹாலஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு
இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த ஹாலஜனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு அசிடிக் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சார் வேற என்ன செய்யலாம்? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியை பார்க்கலாம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எச்எஃப் அதிகமாக இருக்குது, எச்சிசிஎலுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இந்த பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாது, ஆனால் இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் ஆகும். அப்போ இது எச் பிளஸ் ஈஸியாக கொடுக்குது, இது எச் பிளஸ் ஈஸியாக கொடுக்கல, அதனால இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக. அப்போ டவுன் த குரூப் போனீங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது என்று சொல்லலாம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டவுன் த குரூப் அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னு கேட்டால் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வச்சு சொல்லலாம். இதே போல தான் ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஹைட்ரைட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுனால. ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஹைட்ரைட்ஸ், இந்த ஹாலஜன் ஃபேமிலியில் ஹைட்ரைட்ஸ், இதனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஹைட்ரைட்ஸில் எச்எஃப் எடுத்துக்கலாம், இதோட கேஎஃப் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா கேஎச்எஃப் டூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு HCl எடுத்துக்கலாம், அதோட KCl ஆட் பண்ணலாம். HCl-ல KCl ஆட் பண்ணா KHCl2 கிடைக்குமா? என்ன கிடைக்காது, KHCl2 வரதில்லை. HCl-ல KCl ஆட் பண்ணிங்கன்னா KHCl2 கிடைக்காது. ஆனா எச்எஃப்ல கேஎஃப் ஆட் பண்ணீங்கன்னா கேஎச்எஃப் கிடைக்கும். ஏன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஎச்எஃப் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கே பிளஸ் அயான்ஸாவும் எச்எஃப் டூ மைனஸ் அயான்ஸாவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது போல கேஹெச்சிஎல் டூ ஏ எக்ஸிஸ்ட் ஆகல, கே பிளஸ் ஆகும் எச்சிசிஎல் டூ மைனஸ் ஆகும் ஏ எக்ஸிஸ்ட் ஆகல, இது போல எக்ஸிஸ்ட் ஆகல. இதை இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் கூட அப்படியே இங்கே எப்படி இருக்குன்னா ஹெச்சிசிஎலாகவும் கேசிஎலாகவும் தான் இருக்கும். இது போல ஹெச்சிசிஎல் டூ மைனஸாக இருக்காது. சரி, ஹெச்எஃப் டூ மைனஸில் மட்டும் என்ன இருக்குது அது தெரிஞ்சுட்டு ஹெச்சிசிஎல் டூ மைனஸே எக்ஸிஸ்ட் ஆகலான்ட்டு நம்ம சொல்லணும். ஹெச்எஃப் டூ மைனஸ் பார்த்தீங்கன்னா இது போல இருக்கு, ஹெச்எஃப் டூ மைனஸ். இந்த எஃப் மைனஸ்க்கு இந்த ஹெச்சுக்கு இடையில என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. இந்த எச்எஃப் டூ மைனஸ்ல எஃப் மைனஸ் எழுதிக்கலாம், எச்எஃப் எழுதலாம். எஃப் மைனஸ்க்கும் எச்எஃப்ல இருக்கக்கூடிய எச்சுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா இதுல இதே போல இது எழுதலாம், இது மாதிரி இதையும் எழுதலாம். என்ன வந்து பார்க்கலாம், சிஎல் மைனஸ் ஹெச்சிசிஎல். இப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது, ஹெச்சிசிஎல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது, ஹெச்சிசிஎல் கேஸ்ல. இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாதனால இந்த ஹெச்சிசிஎல் டூ மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால எச்எஃப் டூ மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்போ ஹெச்எஃப் கேஎஃப் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கேஎச்எஃப் டூ கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா கேஹெச்சிஎல் டூ கேஹெச்பிஆர் டூ போல எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா HCl வேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல மாய்ஸ்சர் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ட்ரையான கண்டிஷன்ல எடுத்துக்கலாம். அடுத்து HCl ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். HCl வேப்பர்ஸ் ட்ரை கண்டிஷன்ல எடுத்துக்கலாம், HCl ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரை HCl வேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேட் கண்டக்டரா இருக்கு. பேட் கண்டக்டர் HCl ஆக்வஸ் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா குட் கண்டக்டரா இருக்கு. இது ஏன் குட் கண்டக்டர்னா இதுல அயான்ஸ் இருக்கு. எப்படி அயான்ஸ் இருக்குன்னா HCl வந்து டிசோசியேட் ஆயிடும், வாட்டர்ல டிசால்வ் பண்ணும். டிசோசியேட் ஆயிட்டு என்ன கொடுக்குன்னா H3O+ அயான்ஸ் அண்ட் Cl- அயான்ஸ் அப்படி கொடுக்கும். HCl வேப்பர்ஸ் ட்ரைல எப்படி இருக்குன்னா பேட் கண்டக்டர் இருக்கு, ஏன்னா இதுல அயான்ஸ் இருக்காது. அதுக்கு பதில் HCl எப்படி இருக்குன்னா இதுல அயான்ஸ் இல்லாதனால இது வந்து பேட் கண்டக்டர் என்று சொல்றோம். இதுல அயான்ஸ் இருக்கிறதுனால வந்து என்ன சொல்றோம்னா குட் கண்டக்டர் சொல்றோம். சரி, ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க தெரியுது என்னன்னா என்ன காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போறோம்னா ஆக்சைட்ஸ் பண்ற காம்பவுண்ட்ஸை பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னன்னா ஆக்சைட்ஸ், அதாவது ஹாலஜன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸில் ஒன்று ஆக்சைட்ஸ். இப்போ இந்த ஹாலஜன்ஸில் ஃப்ளோரின் இருக்குது, குளோரின், புரோமின், அயோடின் இருக்குது. இது அயோடின் ஆக்சைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, புரோமின் ஆக்சைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, குளோரின் ஆக்சைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த குளோரின் புரோமின் அயோடின் ஆக்சைட்ஸை எக்ஸிஸ்ட் பண்ணும், ஆனால் குளோரின் மட்டும் ஆக்சைட்ஸை கொடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குன்னா குளோரின் வந்து ஆக்சிஜனோட ஆக்சி ஃப்ளூரைட்ஸை கொடுக்கும். இந்த ஃப்ளோரின் ஆக்சிஜனோட என்ன கொடுக்குன்னா ஆக்சி ஃப்ளூரைட்ஸை கொடுக்குமே தவிர ஆக்சைட்ஸை கொடுக்காது. ஆனால் இந்த குளோரின் வந்து ஆக்சிஜனோட ஆக்சைட்ஸை கொடுக்கும், புரோமினோ ஆக்சைட்ஸ் கொடுக்கும், அயோடினோ ஆக்சைட்ஸ் கொடுக்கும். இந்த குளோரின் புரோமின் அயோடின் ஆக்சைட்ஸ் கொடுக்குது, ஆனா குளோரின் மட்டும் கொடுக்காது. சரி, ஏன் பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சி குளோரைட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஓஎஃப். இந்த ஓஎஃப்ஐ நம்ம எப்படி எழுதணும்னா இது போல எது ஆக்சிஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 lone pairs, ஆக்சிஜன் கிட்ட 2 lone pairs. இதுல ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு -1 வரும், ஆக்சிஜனுக்கு +2. ஸோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் ஹாலஜனுக்கு வர்றதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்னா ஃப்ளூரைட்ஸ் அப்படி சொல்றோம். இது ஆக்சி ஃப்ளூரைட்ஸ் அப்படி சொல்றோம். ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இல்லாதனால இது ஆக்சைடு அப்படி சொல்லல. இது என்னன்னு சொல்றோம்னா ஆக்சி ஃப்ளூரைட்ஸ் அப்படி சொல்றோம். சரி, இந்த OF2 எப்படி இருக்குதுன்னா இது ஸ்டேபிளா இருக்குது. எந்த டெம்பரேச்சர் இருக்கு இது ஸ்டேபிளா இருக்குதுன்னா 298 Kelvin இருக்கு, இது ஸ்டேபிளா இருக்கு இந்த OF2. அடுத்து இந்த OF2ல பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 103 degrees இருக்கு. இந்த OF2ல பாண்ட் ஆங்கிள் வந்து 103 degrees இருக்கு. இந்த பாண்ட் ஆங்கிள இன்னொரு மாலிகுலோட கம்பேர் பண்ணலாம். எந்த மாலிகுலோடனா வாட்டர் மாலிகுலோட கம்பேர் பண்ணலாம். இந்த பாண்ட் ஆங்கிள் இங்க பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 104.5 degrees வாட்டர்ல பாண்ட் ஆங்கிள். இப்போ இந்த வாட்டர்ல சென்ட்ரல் ஐட்டம் என்னன்னு பாருங்க, OF2லயும் சென்ட்ரல் ஐட்டத்தை பாருங்க. பாண்டங்கள் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் வருது, ஏன் இப்படி டிஃபரன்ஸ் வருதுன்னு நினைச்சு பாருங்க. இப்போ வாட்டர்ல இந்த ஆக்சிஜன் கிட்ட பாத்தீங்கன்னா 2 σ bonds இருக்குது, 2 lone pairs இருக்கு. அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா OF2 எடுத்துக்கலாம். இந்த OF2ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட 2 lone pairs இருக்கு. இந்த வாட்டர்ல ஆக்சிஜன் எப்படி அதே மாதிரிதான் இந்த OF2ல இந்த ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் பார்த்தா SP2. சோ இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் சேமா தான் இருக்கு.
bond angle மட்டும் எப்படி இருக்குன்னா டிஃபரண்டா இருக்கு ஏ ಅಂತ பாக்குறோம் இங்க ஐ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்குனா ஆக்ஸிஜன் அப்ப இந்த பாண்ட் பேர் யாரை நோக்கி போகும்னா ஆக்ஸிஜன் நோக்கி போகும் இங்க ஐ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளோரின் இருக்கதனால இந்த பாண்ட் பேர் ஃப்ளோரினை நோக்கி போகும் அப்போ இந்த ஆக்ஸிஜனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த ஆக்ஸிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு ஏன்னா இந்த பாண்ட் பேர் ஆக்ஸிஜன் நோக்கி போறதுனால இந்த ஓஎஃப்ல ஆக்ஸிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னாக்கா கம்மியா இருக்கு இந்த ஓஎஃப்ல ஆக்ஸிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு இங்க அதிகமா இருக்கு அப்போ இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இங்க எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இங்க எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க இங்க டென்சிட்டி அதிகமா இருக்கனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கனால பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இங்க எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா கம்மியாகும் இங்க கம்மியா இருக்கிறது காரணம் வந்து பாண்ட் பேர் வந்து குளோரின் பக்கம் இருக்கு ஆக்சிஜன் பக்கம் இல்ல ஆக்சிஜன் பக்கம் ஷேர் கம்மியா இருக்கு அதனால இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும் சொல்லுவோம் சோ பாண்ட் பேர்ஸ் கிடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கனால பாண்ட் பேர்ஸ் கிட்ட வருது பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும் பாண்ட் பேர்ஸ் கிடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கனால பாண்ட் பேர்ஸ் தூரமா போகுது பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கு அப்போ என்ன சொல்றேன்னா வாட்டர்ல பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும் ஓஎஃப்ல பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஆக்சி குளோரைட்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓ2எஃப் இந்த ஓ2எஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா குளோரின் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அதே போலதான் இந்த ஓ2எஃப் 2 இந்த ஓ2எஃப் 2 ஆக்சி குளோரைடு என்று சொல்லுவோம் ஏன்னா குளோரினுக்கு மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஒன் இப்படி இருக்கும் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இப்போ இந்த ஓ2எஃப் 2 வந்து என்னன்னா சாரி எப்படி இருக்குதுன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும் இந்த ஓ2எஃப் 2 வந்து சாரி எப்படி இருக்குதுன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும் இது என்னன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூயல் எடுத்துக்கலாம் நியூக்ளியர் ஃபியூயலை யூஸ் பண்ண பின்னாடி அதை என்ன பண்ணணும் அதை யூஸ் பண்ண பின்னாடி அதை என்னன்னு சொல்லணும்னா ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூயல் என்று சொல்லணும் ஒன்ஸ் யூஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அது அவ்வளவுதான் சொல்றேன்ல அதை வந்து ஸ்பென்ட் என்று சொல்லணும் ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூயல் என்று சொல்லணும் அதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ளூட்டோனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஓ2எஃப் 2 யூஸ் பண்ணுவோம் இந்த ஓ2எஃப் 2 என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்பென்ட் நியூக்ளியர் ஃபியூயல்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ளூட்டோனியத்தை PuF6 ஆ மாத்துது இது வந்து கேஸா இருக்கனால இதை விட்டு வெளியே வந்து இந்த ஓ2எஃப் 2 இத இப்படி மாத்துதுன்னா இது யாருன்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லணும் இது என்னன்னு சொல்றோம்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்ட்டு சொல்றோம் அடுத்து இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0 அந்த 0 வந்து என்ன ஆகுதுன்னா +6 ஆ மாறுது அதனால இது ஆக்சிடேஷன் போகுது அப்ப இது என்னன்னு சொல்றோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிடன்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் சோ இந்த ஓ2எஃப் 2 என்னன்னு சொன்னோம்னா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அடுத்து குளோரினேட்டிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் குளோரினுடைய ஆக்சைட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஆக்சிஜனுடைய அந்த குளோரினுடைய ஆக்சைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் குளோரினுடைய ஆக்சைட்ஸ் வந்து ஆக்சைட்ஸ் சொல்லக்கூடாது ஆக்சி குளோரைட்ஸ் என்று தான் சொல்லணும் ஏன்னா
fluorine da negative oxidation number internal. Fluorine odaya, adada oxide fluorides ile nam paathadhu enna na OF2 and O2. Adutha nam paakka theriyudhu. Chlorine odaya oxides ah paakalam. Chlorine odaya oxides nam paakalam. இது என்னன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின். ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின்ல என்னென்ன இருக்குதுன்னா CL2O இருக்குது, அடுத்து CLO2, CLO2 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா CL2O6, அடுத்து CL2O7. குளோரினுடைய ஆக்சைட்ஸ் வந்து இது போல இருக்கு. இப்போ இந்த CL2O எடுத்துக்கலாம். இந்த CL2O க்கு எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் என்று பார்க்கலாம். CL2O க்கு இதுல சென்ட்ரல் ஐட்டம் யாரா இருப்பாங்கன்னா ஆக்சிஜனா இருக்கும், சரௌண்டிங் ஐட்டம்ஸ் வந்து குளோரின். இப்போ இந்த CL வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த CL சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஆக்சிஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மோல் பிளஸ். இதுதான் இந்த CL2O. இதுக்கு பேர் எப்படி சொல்றதுனாக்கா இந்த சிஎல்க்கு நேம் என்ன சொல்றேன்னா குளோரின் என்று சொல்றோம். இந்த ஆக்சிஜனுக்கு என்ன பேர் சொல்றேன்னா ஆக்சைடு என்று சொல்றோம். எத்தனை முறை ஆக்சிஜன் இருக்குன்னா ஒன் டைம் இருக்குது, அதனால மோனாக்சைடு என்று சொல்றோம். அப்போ இந்த சிஎல் டூ என்னன்னு சொல்றேன்னா குளோரின் மோனாக்சைடு அப்படின்னு பேர் வச்சு. இந்த சிஎல் டூ வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா என்ன கொடுக்கும்னு பார்க்கலாம். இந்த சிஎல் டூ வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா என்ன கொடுக்கும்னு பார்க்கலாம். இந்த டூ சிஎல் இருக்குது, அதை எப்படி எழுதிக்கலாம், ஆக்சிஜன் எப்படி எழுதிக்கலாம், வாட்டரில் இருக்கக்கூடிய HOH எப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது என்னன்னா HOCl, இது என்னன்னா HOCl. அப்போ என்ன கிடைக்கிறதுனா HOCl கிடைக்கும். இந்த HOCl-க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா என்ன நேச்சர் இருக்கும், அசிடிக் நேச்சர் இருக்கும். அப்போ இந்த அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால இத அசிடிக் ஆக்சைடு என்று சொல்றோம். இது HOCl வாட்டரோட கொடுக்கறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா அனைட்ரைட். இதுக்கு என்ன சொல்றோம்னா அனைட்ரைட் ஆஃப் ஹைபோகுளோரஸ் ஆசிட் அப்படி நம்ம சொல்றோம். இப்போ இந்த CL2O க்கு என்ன பாண்ட் ஆங்கிள் அப்படி பார்க்கலாம். இந்த CL2O க்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 111 டிகிரி. இதுக்கு பாண்ட் ஆங்கிள் 111 டிகிரி. இங்க ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடேஷன் sp3. டெட்ராஹைட்ரல் இருக்குதுன்னா 109 degree 28 minutes வரும். ஆனா இங்க ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர்ஸ் இருக்குது, லோன் பேர் ரிஃப்ளக்ஷன் பாசிபிள். அப்படி இருக்கும்போது லோன் பேர்ஸ் இருந்தாலே பாண்டங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா 109 degree 28 minutes விட கம்மியா இருக்குன்னு தான் நினைக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குது, 111 degree இருக்குது. அதாவது இந்த பாண்டங்கள் எப்படி இருக்குதுன்னா இந்த 109 degree 28 minutes விட அதிகமா இருக்குது. ஆக்சுவலி எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும், ஏன் லோன் பேசினால. ஆனா எப்படி இருக்குது, அதிகமா இருக்கு. அப்போ ஆக்சிஜனை வச்சு சொல்ல முடியாது இந்த பாண்டங்கள். இந்த பாண்டங்களை சொல்றதுக்கு ஏன் 109 degree 28 minutes விட அதிகமா இருக்குதுன்றத இந்த ஆக்சிஜனை வச்சு சொல்ல முடியாது. இதே போலதான் OF2-ல பார்த்தோம். OF2-ஐ பாருங்க, அதாவது இந்த OF2 இங்க OCl2 எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் OF2 இங்க பாண்டங்கள் எப்படி இருக்குது, 103 degree இருக்குது. அதாவது 109 degree 28 minutes விட கம்மியா இருக்கு, என்ன லோன் பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. அப்போ யாரு ரீசனா இருப்பாங்க, இது இதே மாதிரிதானே OF2 பார்த்தோம்.
இந்த OF2ல மட்டும் இங்கேயும் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் செட்டு இங்க 103 டிகிரி சொல்றோம் பாண்ட் ஆங்கிள் இங்க மட்டும் 111 டிகிரி சொல்றோம் அப்போ ஆக்சிஜன் ரீசனா இருக்குமா இல்ல இந்த ஹாலஜன் ரீசனா இருக்குமா எப்படி சொல்றது இன்னொன்னு என்ன சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அதனால பாண்ட் பேர்னுடைய இந்த பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி ஆக்சிஜன் கிட்ட அதிகமா இருக்கும்னு சொன்னோம் எப்படி சொன்னாலும் 109.7 கம்மியாக தான் வரணும் ஆனா வரலாறு ஆக்சிஜன் ரீசன் ஆகாது இந்த ஹாலஜன் தான் ரீசன் ஆகும் அப்போ இந்த ஹாலஜனை வச்சுதான் சொல்லணும் இந்த ஹாலஜன்னால தான் இந்த பாண்ட் ஆங்கிள் 109.7 அதிகமா இருக்குதுன்னு சொல்லணும் அப்ப எப்படி சொல்றது இந்த ஹாலஜனை வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்றது ஒரே ஒரு பாசிபிலிட்டி சைஸ் ஆஃப் ஹாலஜன் தான் வேற பாசிபிலிட்டி கிடையாது சைஸ் ஆஃப் ஹாலஜனை மட்டும்தான் வச்சு சொல்ல முடியும் அப்போ இங்க சைஸ் ஆஃப் குளோரின் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு சைஸ் ஆஃப் குளோரின் அதாவது இங்க சைஸ் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்குன்னாலதான் இப்படின்னு சொல்லலாம் அப்போ சைஸ் ஆஃப் குளோரின் அதிகமா இருக்கு அதனால்தான் பாண்டாங்கள் எப்படி இருக்குதுன்னா 109.28 பாண்டங்கள் வந்து எக்ஸ்பெக்டடாக அதிகமா இருக்குது அதாவது 109.28 அதிகமா இருக்குது என்று சொல்லுவாங்க சரி அடுத்து ஆக்சைட் ஆஃப் குளோரின் பார்க்கலாம் என்னன்னா CLO2 இந்த CLO2 எப்படி இருக்கு பார்க்கலாம் CLO2ல குளோரின் எழுதிக்கிறோம் 2 ஆக்சிஜன்ஸ் எழுதிக்கிறோம் CLO2ல இப்போ இந்த பாண்டிங்கை கொடுக்க போறோம் இந்த பாண்டிங்கை எப்படி கொடுக்குறோன்றதை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த குளோரினுடைய வேலன்ஸ் ஷீட்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் குளோரினுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இது ஆக்சிஜனோட டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணுது இது ஆக்சிஜனோட டேட்டிவ் பாண்ட ஃபார்ம் பண்ணுது இப்படி பண்ணுது இப்படிதான் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் இருக்கு அடுத்து ஏன் அதாவது ஏன் இப்படி எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி டேட்டிவ் பாண்ட கொடுத்தாங்க ஏன் டபுள் பாண்ட கொடுக்கூடாது இந்த இடத்துல டபுள் பாண்ட் கொடுக்கலாம் ஏன்னா குளோரின் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது இதனுடைய பீரியட் நம்பர் 3 அப்போ வேலன்ஸ் ஷெல் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷெல் அந்த தேர்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3D ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படி 3D ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் போது இந்த CLO2 டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் ஏன் டபுள் பாண்ட் கொடுக்காம டேட்டிவ் பாண்ட் கொடுத்துருக்கோம் அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன் இப்படிதான் சொல்லுது ஸோ இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் தெரியும் சில நேரத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத மாதிரி இருக்கு சரி இந்த டேட்டிவ் பாண்டை இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டபுள் பாண்டை கொடுத்துருக்கோம் இப்போ இதனுடைய சில எக்ஸ்பிரிமெண்டல் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கலாம் என்னன்னா இது வந்து பேராமேக்னெட்டிக் ஏன் பேராமேக்னெட்டிக்னு பார்த்தா அன்பட் எலக்ட்ரான் இருக்குது இங்க லோன் எலக்ட்ரான் இருக்குது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதனால இது பேராமேக்னெட்டிக்னு சொல்லலாம் அடுத்து இதனுடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தா எவ்வளவு இருக்குதுன்னா 118 டிகிரி இருக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 118 டிகிரி இருக்கு சரி போன கேஸ்ல என்ன சொன்னா அதாவது CL2 இதுல பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 111 டிகிரி கொடுத்துருக்கு அதாவது இத ஆக்சிஜன் SP3 ஹைபிரிடேஷன் சொல்லிட்டு நார்மல் பாண்ட் ஆங்கிள் 109.28 மினிட்ஸ் ஆனா இங்க எக்ஸ்பிரிமெண்டலா வேல்யூ எவ்வளவுன்னா இதை விட அதிகமா இருக்குது இந்த வேல்யூ வந்து இதை விட அதிகமா இருக்குது ஏன் ரீசன் என்ன சொல்லலாம்
in the chlorine உடைய size larger இருக்கும்போது chlorine atoms உடைய size larger இருக்கும்போது இந்த bond angle எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். انا இந்த இப்ப பாருங்க chlorine கிட்ட இங்க ஒரு sigma bond இங்க ஒரு sigma bond இது ஒரு lone pair இது ஒரு lone electron. அப்படினா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா sp3 hybridization தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். Bond angle normal இருந்தாவே 180 20 points. ஆனா இங்க எவ்வளவு இருக்குது 180 டிகிரி. இப்ப சரவுண்டிங் ஆட்டம் வச்சு சொல்ல முடியுமா? சரவுண்டிங் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்மாலர் சைஸ் அதை வச்சு சொல்ல முடியாது. சோ இங்க இந்த sp3 ஹைபிரிடேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த bond angle. சோ வேற பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லோன் எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டிங்குள்ள போயிடுது. அந்த லோன் எலக்ட்ரான் பாண்டிங்குள்ள போயிடுச்சுன்னா சிஎல் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லோன் எலக்ட்ரான் தான் இருக்கும். சிஎல் கிட்ட ஒரே ஒரு லோன் எலக்ட்ரான் தான் இப்ப இருக்கும். சிஎல் அதாவது ஒரே ஒரு லோன் பேர். இப்ப சிஎல் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து நார்மல் பாண்ட் தான். ஆனா இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா த்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்ட்ல இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் அதாவது சிஎல் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது. இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். இந்த பாண்ட் என்னன்னா 3 எலக்ட்ரான் பாண்ட் ஹார்ட் எலக்ட்ரான் மாலிக்யூல் அதாவது என்ன அன்பட் எலக்ட்ரான் இது வந்து 3 எலக்ட்ரான் பாண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த லோன் எலக்ட்ரான இந்த லோன் எலக்ட்ரான் இந்த பாண்டுக்கு கொண்டு வந்து இந்த பாண்டை வந்து 3 எலக்ட்ரான் பாண்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த சிஎல் கிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது ஒரு லோன் பேர் இருக்குது. அதனால என்ன ஆக்டிவேஷன் கொடுக்கலாம்னா sp2 கொடுக்கலாம். sp2 கொடுத்தா 120 டிகிரி எக்ஸ்பெக்ட். sp2 வந்து நார்மல் பாண்டாங்க எவ்வளவுன்னா 120 டிகிரி sp2. இப்போ இங்க எவ்வளவு பாண்டாங்க இருக்குது பாருங்க. இங்க பாண்டாங்க எவ்வளவு இருக்குது 118 அடுத்து இந்த பாண்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்காம ஒரு பாண்ட் வந்து நார்மலா இல்லாம எப்படி இருக்குதுன்னா 3 எலக்ட்ரான் பாண்டா இருக்குதுன்னு ஓகேங்களா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குதுன்னு சொல்றோம். ஒரு பாண்ட் வந்து 3 எலக்ட்ரான் பாண்ட் அப்படி சொல்றோம். இந்த CLP sp2 வைப்ரேஷன் தான் நம்ம சொல்றோம். சரி அடுத்து இந்த CL ஓட்டுவ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணலாம். வாட்டர்ல மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். சிஎல் ஓட்டு எப்படி இப்படி எடுத்துக்கிறோம் வாட்டரை வந்து இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது HCl ஓட்டு இது வந்து HCl ஓட்டு ஒன்று வந்து HCl ஓட்டு இன்னொன்று வந்து HCl ஓட்டு இப்படி சொல்லுவோம். சிஎல் ஓட்டு 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. சிஎல் ஓட்டோ 2 டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஒன்னு வந்து HCl ஓட்டோன்னு சொல்றோம் ஒன்னொன்று வந்து HCl ஓட்டோ எடுத்து சொல்றோம். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா HCl ஓட்டோக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரஸ் ஆசிட். HCl ஓத்திரிக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா குளோரிக் ஆசிட். HCl ஓத்திரிக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா குளோரிக் ஆசிட். HCl ஓட்டோக்கு பேர் பாத்தீங்கன்னா குளோரஸ் ஆசிட். அப்போ இது வாட்டரோட ஆசிடை கொடுக்குதுன்னா இது அசிடிக் ஆக்சைடு இதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் ஆனைட்ரேட் அப்படி சொல்லுவோம். ஆனைட்ரேட் ஆஃப் விச் ஆசிட் இந்த குளோரஸ் ஆசிட் இந்த குளோரிக் ஆசிட். அப்போ இது மிக்ஸ்டு அசிடிக் நேச்சர் இருக்கனால இது என்னன்னு சொல்லணும்னா மிக்ஸ்டு ஆனைட்ரேட் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த சிஎல் ஓட்டுவ மிக்ஸ்டு ஆனைட்ரேட் ஆஃப் குளோரஸ் ஆசிட் அண்ட் குளோரிக் ஆசிட் அது போல சொல்லலாம். அடுத்து இந்த சிஎல் ஓட்டுவ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஎல்